நீங்க தான் 6 மணிக்கு மேல எங்களுடைய தொகுதியில் நிற்கின்ற எங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்து விடலாம் என்ற அடிப்படையில் 6:30 மேல இன்னைக்கு அறிவிக்கலாம்னு இருக்கோம். அதன்படி முதல்ல யார் யார் வேட்பாளராக களம் காணுகிறார் என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தூத்துக்குடி திரு என் சுந்தர், மதுரை தெற்கு ஜி ஈஸ்வரன், ராஜபாளையம் திரு என்எம்எஸ் விவேகானந்தன், சிவகங்கை திரு நேசம் ஜோசப் அவர்கள், வாணியம்பாடி திரு ஞானதாஸ் அவர்கள், விளாத்திக்குளம் திரு எம்எஸ் வில்சன் அவர்கள், முதுகுளத்தூர் திரு நவ பன்னீர்செல்வம் அவர்கள், சங்ககிரி திரு கே செங்கோடன் அவர்கள், தென்காசி திரு டி ஆர் தங்கராஜ் அவர்கள், பத்மநாபபுரம் திரு எம் ஜெயராஜ் அவர்கள், அம்பாசமுத்திரம் திரு செங்குளம் சி கணேசன் அவர்கள், வாசுதேவநல்லூர் தனித்தொகுதி திரு சின்னசாமி அவர்கள், அந்தியூர் திரு ஏ குருநாதன் அவர்கள், ஆத்தூர் தனி திரு ஏ பி சிவா அவர்கள், விருதுநகர் திரு என் மணிமாறன் அவர்கள், திருநெல்வேலி திரு அலகேசன் அவர்கள், திருச்செந்தூர் திருமதி ஜெயந்திக்குமார் அவர்கள், கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதி திரு வி சரவணன் அவர்கள், பெரியகுளம் தனித்தொகுதி திரு அரசு பாண்டி அவர்கள், கிள்ளியூர் திரு ஆந்தனி அவர்கள், உத்திரமேரூர் திரு சூசையப்பர் அவர்கள், விளவங்கோடு திரு அருள்மணி அவர்கள், கடலூர் கே ஆனந்தராஜ் அவர்கள், ஆலங்குளம் திரு செல்வகுமார் அவர்கள், திருச்செங்கோடு திரு குட்டி என்கிற ஜனகராஜ் அவர்கள், ராதாபுரம் திரு உத்தரலிங்கம் அவர்கள், நாங்குநேரி திரு சார்லஸ் ராஜா அவர்கள், ஆம்பூர் திரு எஸ் ராஜா அவர்கள், ஜோலார்பேட்டை திரு ஆர் கருணாநிதி அவர்கள், போலூர் திருமதி ஜி கலாவதி அவர்கள், உளுந்தூர்பேட்டை திரு சின்னையன் அவர்கள், ரிஷிவந்தியம் திரு சண்முகசுந்தரம் அவர்கள், லால்குடி திரு டி முரளிகிருஷ்ணன் அவர்கள், சிதம்பரம் திரு தேவசகாயம் அவர்கள், சீர்காழி ஜி பிரபு அவர்கள், திருத்துறைப்பூண்டி திரு பாரிவேந்தன் அவர்கள், துறைமுகம் திரு எம்ஏ கிச்சா ரமேஷ் அவர்கள். ஆக மொத்தம் 37 வேட்பாளர்களை நான் அறிவித்திருக்கின்றேன். ஏற்கனவே தமிழக இளைஞர் கட்சி அவர்களுக்கு 4 முதல் 5 இடங்களை தந்தால் சிறப்பாக இருக்கும் என்று மக்கள் நீதி மையத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் தனித்து நிற்கின்ற சூழ்நிலை உருவாகியதால் 3 தொகுதிகளை அவர்களிடம் மீண்டும் திருப்பி கொடுத்து விட்டேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, இந்த தேர்தல் வந்து இப்போ 13 நாட்கள் 14 நாட்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு தேர்தலாக இருப்பதால் நானும் எங்கள் முதன்மை துணைப் பேச்சாளரான திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் மக்களின் முதல் கூட்டணியில் இருக்கும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வெற்றிகளை உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில், ஒரே தொகுதியில் சென்று விட்டால் அந்த 4-5 நாட்கள் சென்றுவிடும் என்ற அடிப்படையில் பிரச்சாரம் பண்ண முடியாது, நம்ம அந்த தொகுதியை விட்டு வெளியே வர முடியாது. அதனால் பிரச்சாரம் செய்து சிறந்த ஒரு விகிதாச்சார அடிப்படை மட்டுமல்லாமல் வெற்றி வாகை சூடுவதற்கு கடுமையான முயற்சி எடுப்போம் என்ற அடிப்படையில் நாங்கள் நிற்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, எங்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே வந்து களம் கண்டு விகிதாச்சாரத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க, ஏற்கனவே நின்றுருக்காங்க. எங்களை பொறுத்த இந்த தேர்தல் நிற்கும்போது இது வந்து எங்களை பொறுத்தவரை ஒரு 2 முறை தேர்தல் நின்றிருந்தாலும்
முழுவீச்சாக நண்பர்கள் சகோதரிகள் நிற்கின்ற தேர்தலாக இருப்பதால் அவங்க வெற்றி பெற்றா நான் வெற்றி பெற்ற மாதிரி தான். அதனால் அவங்களை வெற்றி பெறுவதற்கு முழுமையாக ஈடுபட வேண்டும் சொன்னால் கடுமையான முயற்சி வேண்டும். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. தேர்தல் நான் பலமுறை சந்தித்து விட்டேன். 1996 முதல் பிரச்சாரத்தில் பட்டு மக்களை சந்தித்து வருகின்றேன். அது மட்டுமல்ல, என் மனைவியும் முதன்மை துணை பொதுச்செயலாளர் அவர்களும் களம் கண்டவர்கள் தான். ஆனால் இந்த தேர்தலில் நாம் நம்மளை மற்றவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற ஒன்று. நாங்கள் அறிவித்திருக்கின்ற முதல்வர் வேட்பாளராகின்ற இந்த கூட்டணியின் தலைவரான திரு கமலஹாசன் அவர்களை நிச்சயமாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் பிறர்களை குறை சொல்லி இந்த தேர்தலை சந்திக்க நாங்கள் வரவில்லை. சிறந்த ஒரு ஆட்சி அமைய வேண்டும், ஊழலற்ற ஒரு சிறந்த ஆட்சி வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். இல்லை, எங்களுடைய தேர்தல் அறிக்கை ஆல்ரெடி நாங்கள் வெளியிட்டிருக்கோம். முதல்ல வெளியிட்டது நாங்கள் தான். இப்போ இந்த மூன்று பேரின் தேர்தல் அறிக்கையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் உருவாக்குறதா, நான் ஏற்கனவே மக்கள் நீதி மையத்தின் நிர்வாகிகளுடன் கலந்து பேசிவிட்டேன். ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தால் தான் எங்களுடைய கொள்கை தேர்தல் அறிக்கை, அவர்கள் தேர்தல் அறிக்கை, ஐஜேகேயின் தேர்தல் அறிக்கை, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து வி ஆர் பிரிங்கிங் அவுட் அ விஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த தேர்தலில் எதை முன்வைத்து நாம் களம் காண வேண்டும் மட்டுமல்லாமல் ஒரு மினிமம் ப்ரோக்ராம் எல்லாரும் அறிவிச்சிருக்கலாம். அதை இன்னும் ரெண்டு நாளில் தயாரான போது அது வெளியிடப்படும். கண்டிப்பாக அதுக்கான ஒரு டீம் போட்டிருக்காங்க. அந்த குழு யார் யார் எந்த பக்கம் எந்தெந்த தொகுதிகளுக்கு பிரச்சாரம் செல்ல இருக்கிறார் என்பதை இன்னும் ஒரு 2-3 தினங்களில் அது நிர்ணயிக்கப்படும். ஆமாம், கொரோனா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. எல்லா பக்கம் மகாராஷ்டிராவில் கூட இப்போ லாக்டவுன் பண்ணோன்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு அச்சத்தை உருவாக்குகின்ற சூழலாக இருக்கும்போது தேர்தல் எப்படி சந்திக்க போகின்றோம்? அப்போ தேர்தலுக்கு முன்னாடியே எல்லோரும் லாக்டவுன் வந்துருச்சுன்னா தேர்தலே வராதா? இதெல்லாம் உங்களுக்கே டவுட் எனக்கும் இருக்குது. ஆனால் இந்த தேர்தலை சந்திக்கும் போது பாதுகாப்பான முறையில் தான் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவரும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அதிகமாக சோஷியல் மீடியாவிலும் தொலைக்காட்சி மூலியமாகவும் டிபேட் மூலமாக நடத்துகின்ற சூழல் உருவாகிவிட்டால் அந்த தொற்று யாருக்கும் வராமல் தடுத்து விடலாம், மக்களுக்கு வராமல் தடுத்து விடலாம்னு நினைக்கிறேன். நான் முழுமையாக பார்த்தேன். எல்லாமே ஒரு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்ற வாக்குறுதியாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சிலவற்றை மட்டும் தவிர பாக்கி எதுவுமே. ஒரு தேர்தலுக்காக ஒவ்வொரு முறையும் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, அந்த வாக்குறுதி நிறைவேற்றாங்களான்னு தெரியல. நிறைய இலவசங்கள் சொல்கிறார்கள். இலவசங்கள் எதற்காக கொடுக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும்? ஒன்று என்னென்னா வாஷிங் மிஷின் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொருத்தர் ஃப்ரிட்ஜு தரேன்னு சொல்லுவாங்க, கார் தரேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையா என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா எதற்கு கொடுக்க வேண்டும் என்பது சிந்தித்து பார்க்கணும். அது மாதிரி எதற்கு இருக்கிற பொருளாதார அடிப்படையில் ஏற்கனவே போனதை சென்ற பிரஸ் மீட்லே சொன்ன 580,000 கோடி கடன், மேற்கொண்டு இந்த கடனை சமாளிக்கிற திறன் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் எப்படி என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழலில் அதிகமாக தேவையானதுவருக்கு இலவசங்களை கொடுத்து விட்டு எதுனா இலவசம்னா அது ஒரு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு தூண்டில் கொடுத்து மீன் பிடிக்க சொன்னது மாதிரி அந்த மாதிரி இலவசங்களாக இருக்கலாம். அனைத்துமே அழகு பொருட்கள் எல்லாம் இலவசமாக தான் தர வேண்டும் என்று சொன்னால் மக்கள் உடைத்து அதை பெற்றுக்கொள்வார்கள், அதை வாங்கிக் கொள்வார்கள் என்ற நினைப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதை தீவிரமாக அதை படித்து பார்த்துட்டு இன்னும் அதை பற்றி எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் விஷன் ஸ்டேட்மெண்ட் வரும்போது அதை பற்றி நாங்கள் சொல்ல இருக்கோம். இல்லை, வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் கருத்து கணிப்பை பற்றி நான் எப்போதுமே நான் பார்க்கறது கிடையாது. பல கருத்து கணிப்புகள் சொல்லுவாங்க. இப்போ மக்களை சென்று சந்திக்கும் போது அந்த மக்கள் என்ன நிலைப்பாடில் இருக்கிறார்கள் என்பதை அறிய முடியும். ஒன்று, ஏற்கனவே ஓரளவுக்கு தெரியும். புதிய வாக்காளர் இருக்கின்ற தேர்தல், 5 பேர்களாக பிரிந்து நிற்கும் போது எப்படி இந்த வாக்காளர்கள் எப்படி பகிர்ந்து போடப்போகிறான்னு தெரியாது. ஆனால் யார் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று எண்ணி பார்க்கும்போது அது ஒரு பொறியின் சூழ்நிலையை போனதுவரை சொல்லிட்டு ஏன்னா ரிப்பீட் மாதிரி தெரியும். சில சமயங்களில் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மெரினாவில் திடீர்னு ஒரு கூட்டம் இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துவிட்டால் இந்த புதிய மாற்றத்திற்காக இந்த மக்களின் முதல் கூட்டணி வாக்களித்து விடுவோம் அந்த பொறி தட்டிடுச்சுன்னா தென் வெற்றி பெறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. தொங்கு சட்டமன்றத்தை தான் வரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் பேசிக்காக ஒரு தாட், ஒரு சிங்கிள் பார்ட்டி வின் பண்ணணும் அப்படின்னு தமிழக மக்கள் நினைத்து விட்டால் அது நாம இருக்கலாம் அல்லவா? அதுக்கான கடும் முயற்சி எடுப்போம். எல்லாருக்கான எலெக்ஷன், இளைஞர்களுக்காக மட்டுமல்ல புதிய வாக்காளர். இளைஞர்
அது அது வந்து அதை பற்றி நான் கருத்து கூற விரும்பலை. அவங்க எவ்வளோ சீட்டு கேட்டாங்க என்னன்னு தெரியாது. என்னிடம் சொல்லப்பட்டது அவங்க 5 சீட்டு வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்றீங்கன்னா நான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதை செய்கிறேன் தான் சொல்லியிருந்தேன். பட் அவங்களுக்கு இல்லை என்ன கருத்துக்கள் கருத்து வேறுபாடு எனக்கு தெரியாது. தனித்து போட்டின்னு சொல்கிறாங்க, அதுவும் தவறு கிடையாது. அவங்க போட்டியிடுறேன்றாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை வர வேண்டும். இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, ஸோ அந்த இளைஞர்களுடைய கூட்டணி இளைஞருடைய கட்சி இருக்கிறது மக்கள் தெரிகிற அளவுக்கு இப்போ வந்துருச்சு இல்லையா. தனியாக நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்து நிற்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஸோ நாளைக்கு அவங்க வந்து அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதில் அதனால் எந்த ஒரு கருத்து சொல்லி எதனால் அங்கே வெளியே வந்துட்டாங்கன்னு கேட்க கூட, முதலே சொல்லிட்டேன்ல, ஒவ்வொரு தேர்தலும் அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டால் சிறப்பு. தேர்தல் வந்தோன்னே கூட்டணின்னு சொல்கிறது எதுக்குன்னு எனக்கு புரியல. ஆனால் அப்படி தான் நிலைமைகள் வந்து விட்டது. அப்படி நீங்களும் அப்படி தானே சார் இருக்கீங்க, அப்படி தான் நிலைமை உருவாகி விடுகிறது. முதல்ல எடுத்தோடனே நீங்கள் எல்லாருமே சார் இப்போ எந்த எவ்வளோ தொகுதி சார் 230 நிற்க போகிறீங்க, 34 நிற்க போகிறீங்களா, 100 தான் நிற்க போகிறீங்களான்னு கேட்டால் நம்ம சொல்லலாம். எந்த கூட்டணி தான் முதல் கேள்வி வருது. அந்த கூட்டணி என்பதை நீங்களே கேட்காம இருந்தால் கட்சிகள்லாம் மாறிடும் நான் நினைக்கிறேன். அதான் சொல்கிறேங்க, தேர்தல் அறிக்கை வந்து வாக்குறுதிகள் தான். எப்போவுமே வாக்குறுதிகள் கொடுக்கும்போது இந்த தேர்தல் நேரத்தில் இவ்வளோ வாக்குறுதிகள், அதை வந்து நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை. என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நீங்கள் வெற்றி பெறணும். உங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் வந்து ஆடம்பரமாக இருந்துவிட்டு நாங்களுடைய வெற்றி பெற்று விடவும் நினைத்தால் நீங்கள் சொல்கிறது பதில் சொல்லலாம். முதல்ல வெற்றி பெற்ற பிறகு இதெல்லாம் சாத்தியப்பூர்வமாக என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் செய்ய முடியும்னு நம்பிக்கை அவங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் எதை வைத்து சொல்கிறாங்களோ, வெற்றி வந்த பிறகு இதை பற்றி பேச வேண்டும். வெற்றி வந்தால் தான் திட்டம் தீட்ட முடியும். அங்கே போய் உட்காந்தா தானே தெரியும். ரெண்டு பேரும் தானே சொல்கிறாங்க, நாங்கள் இவங்க சொல்கிறத கூட நாங்கள் தான் வச்சு பிடிச்சி. நீங்க வரியெல்லாம் குறைச்சிட்டா 30 ரூபா 40 ரூபா பெட்ரோல் டீசல் வந்துடும் சொல்றாங்க. அப்ப ஏன் அது குறைக்க மாட்டேன்றீங்க? சரி, அதுக்கான முயற்சி எடுக்காமல் ஒன்லி தேர்தல் நேரத்தில் சொல்லும்போது தான் இது மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு, அது யாராக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், ஏதோ இறைவன் வந்து இந்த கட்சி வெற்றி பெறும் வந்து அதுக்கு வந்த பிறகு ஒழுங்காக திங்க் பண்ணி சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒன்று. இரண்டு பேரும் மிகப்பெரிய இயக்கங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு தேர்தல் அறிக்கை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். செயல்முறைக்கு வருமா வராதா, வெற்றி பெற்ற பிறகு அதை சொல்ல அதை பற்றி பேசுறது நல்லது நினைக்கிறேன். தேர்தல் நேரத்தில் பல வாக்குறுதிகள் அள்ளி வீசலாம், நடைமுறைக்கு வந்து அது கொண்டு வர முடியுமா முடியாதான்னு சிந்தித்து பார்க்கணும். அது உள்ள டீப்பாக போகாமல் மக்களை பார்த்து நாம் சொல்ல வேண்டியது, ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களின் முதல் கூட்டணியை நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, இந்த தேர்தல் மட்டும் இல்லை, எந்த தேர்தலையும் பணம் தானே, பணம் தானே முக்கியம். ஒரு சாதாரண குடிமகன் தேர்தல் நிற்க முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்ற அளவுக்கு ஒரு அச்சம் அவனுக்கே வருதில்லை. ஐயோ, கோடி கோடியாக செலவழிக்கணுமா? ஒருத்தர் சொல்கிறார், ஒரு தொகுதியில் சொல்கிறாங்க, அவர் போகும்போது கல்யாண வீடு தெரிஞ்ச வீடோ தெரியாத வீடோ இறங்கி ஒரு 20,000 ரூபா கொடுத்துருப்பாங்க அனைப்பே அப்படின்றாருங்க. இதை பார்த்து நான் நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே, இருக்கிறதே 1 ரூபா 2 ரூபா தான் வச்சுருக்கோம், 1 லட்சம் 2 லட்சம். இதை வச்சு தேர்தல் சந்திக்கலாம்னு நினைக்கிறவங்க இங்கே 20 கோடி 30 கோடி 40 கோடி வச்சுருக்கோங்க, தேர்தலை சந்திக்கிற நிலை எப்படி? அப்போ ஒரு சரியான போட்டி சமமான போட்டியாக இல்லையே. வேர் இஸ் டெமோக்ரஸி தென்? ஜனநாயகம் எங்கே இருக்குது? பணம் இருப்பவர் மட்டும்தான் தேர்தல் போட்டியிட முடியும், பணம் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் ஆட்சி பீடத்துக்கு வர முடியும் என்று சொன்னால் திஸ் இஸ் நாட் அ டெமோக்ரஸி. த என்டையர் கான்ஸ்டியூஷன் ஹஸ் பி சேஞ்ச். எலெக்ஷன் கமிஷன் இன்னும் சீரியஸாக இதெல்லாம் பார்க்கணும். அதான் நான் நினைக்கிறேன், அது நடக்கும்னு நம்பிக்கையில் இருக்கும். அவ்வளோதான், யாரை வச்சுருக்காங்க கொடுக்குறாங்க போல இருக்கு, கொடுக்கறத தடுக்கிறேன் யாரும் தடுக்கிறதும் இல்லை. அதான் நடக்குது. சமத்துவ மக்கள் கட்சி எவ்வளவு தேர்தலை சந்திச்சிருக்கு சொல்லுங்க. அந்த தேர்தலில் போட்டியிட்டவங்க யாருக்கு போட்டியிடலையே இல்லையா? அந்த தேர்தலில் போட்டியிட்டவங்க யாரும் இந்த தேர்தலில் போட்டியிடல, எல்லாம் புதிய புதிய வேட்பாளர்கள் தான். இல்லை இல்லை, நிறைய பேர் வாக்களிக்கிறாங்க, 5,000 6,000 7,000 அப்படின்னு வாங்குறாங்க. அதில் விட்டுறாதீங்க சார் தகுதரா, எல்லாரும் வாங்குறாங்க தெளிவா. அவங்கள மட்டும் ரெண்டு பேரே சொல்கிறீங்களே,
நிலைமையாயிப்போச்சு. நம்ம உன்னிப்பாக அதை கவனிச்சிருக்கணும். கவனிக்கல, தவறி விட்டார், முதல் முயற்சி தோற்று விட்டார், அடுத்த முயற்சி வெற்றி பெறலாம், அவ்வளோதான். ஓகே பாஸ், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப காலதாமதாயிடுச்சு, வெயிட் பண்ண வேண்டியது, கரெக்டாக வந்துட்டேன். 6:22 வரேன்னா வந்துட்டேன். நான் கிளம்பி ஒர்க்கு முதல்ல அந்த ஸ்கூட்டரி முடிஞ்சோன்னு போனால் பெட்டராக இருக்கும் பாருங்க. நான் ஸ்கூட்டரி முடிஞ்சு வேட்பாளர் யாருன்னு தெரிஞ்ச மாதிரி ஓட்டு கேட்டால் பெட்டர். ஒரு 23rd இறங்கணும்னா வேட்பாளர் எல்லாருமே வேட்பாளர் இருந்தால் நிற்க வச்சிருக்கேன். எல்லாரும் அவங்க ஊரில் நான் நாமினேஷன் தாங்க இங்கேருந்து வாங்க, விஜயா வாங்க, ஞானதாஸ் வாங்க, வாங்க சிவா இப்படி வாங்க, அம்மா விளாட்டுமா வாங்க, எந்த பக்கம் வாங்க, ஆனந்தராஜ் அப்படி வாங்க, செங்கோடன், பாரிவேந்தர், இல்லை 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 வழக்கறிஞர் அவர்களே, நாளைக்கு ஊருக்கு போயிருக்கீங்களா? தப்பு கிடையாது, மக்கள்கிட்ட சந்தோஷ் தம்பி, மைக்கேல் சோகமா இருக்கீங்களா, ஆனந்தமா இருக்கீங்களா? ஆனந்தமா இருக்கு. சரி சரி, காலையிலேருந்து ஆனந்தமா இருக்கு.